வேகமாகவும் ரொம்பவும் சீரியஸான ஒன்றாகவும் நினைச்சு ஓடிக்கொண்டே இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிரிக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், எதை பற்றியுமே சிந்திக்காம சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம யோசிப்பது உண்டு. ஆனால் அதற்கான சரியான நேரம் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. அப்படி அந்த நேரம் கிடைக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய சிறுபிள்ளைத்தனமான செயல்களை, சிறுபிள்ளைத்தனமான எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது நம்முடைய மனம் ரொம்பவுமே லேசாகி ஒரு நிம்மதி பிறக்கும்னு சொல்லலாம். அந்த நிம்மதி தற்காலிகமானது போல தெரிந்தாலும் நம்முடைய ஆழ்மனதோட எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் பயணிக்கிற ஒன்றாக தான் இருக்குது. அப்படியான நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தருணங்களையும் ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலே வாழ்க்கை அழகானதாக மாறிடும். நீங்கள் நினைந்திருப்பது ஐதமிழ் டிவியின் சினிமா சினிமா நிகழ்ச்சியோடு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சினிமா சினிமா நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் மனதை லேசாக்கக்கூடிய ஒரு அழகான காதல் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த திரைப்படம் எதையுமே ஆழமாக பேசலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேரத்தை செலவிடுவதற்கு ஒரு சிறந்த என்டர்டெய்னிங்கான திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆமாம், 2005 இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில், இளைய தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில், ஜெனிலியா, வடிவேலு போன்ற பலரின் நடிப்பில் வெளியாகிய சச்சின் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். I love you Sachin, நீ சொல்லல சொல்லுவேன். சச்சின் அப்படின்ற ஒரு இளைஞர் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் புதிய மாணவராக வந்து சேர்றாரு. அப்படி இருக்கும்போது ரொம்பவுமே சாமிங்காக இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அந்த கல்லூரியில் ரொம்பவுமே ஃபேமஸான பல இளைஞர்களுடைய கனவு கன்னியாக இருக்கக்கூடிய ஷாலினி அப்படின்ற பெண் மேலே காதல் வயப்படுறாரு. ஆனால் அவர் ஷாலினியை எப்படியாக அணுகிறார் அப்படின்றதான் வித்தியாசமானது. தன்னுடைய ஈகோவை எந்த இடத்துலையுமே விடாமல் அதே சமயத்தில் ஷாலினியை சீண்டுவதன் மூலமாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாரு. அப்படி இருக்கும்பொழுது பல சந்தர்ப்பங்களில் ஷாலினியோட முகம் கொடுக்க வேண்டி வருது சச்சினுக்கு. இப்படி இருக்கும்பொழுது இறுதியாக ஷாலினியுமே சச்சின் மீது காதல் வயப்படுறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் இருவருடைய கருத்து முரண்பாடு காரணமாக ஒரு சந்தர்ப்பத்தில் இருவருமே பிரிந்துடுறாங்க. அதுவும் குறிப்பாக அவர்களுடைய காதலை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் தான். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, வந்து சச்சினுடைய காதலை ஷாலினி புரிந்து கொண்டு அவரோடு இணைகிறாரா இல்லையா அப்படின்றதான் மிகுதி கதையாக அமைஞ்சிருக்குது. சாதாரணமாக காதல் திரைப்படங்களில் சிறப்பான ரோம்காம் திரைப்படங்களுடைய ஒன்லைனராக இருக்கும் ஒரு கதை தான் இந்த திரைப்படத்துடைய கதையுமே. குறிப்பாக ரோம்காம் திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ் சினிமாவில் மிகவும் அரிதானவையாக தான் இருக்குது. அவை ரோம்காம் திரைப்படங்களாக கண்காணிக்கப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படுறது வந்து ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது சச்சின் திரைப்படமானது நடிகர் விஜய் அவர்களுடைய ரோம்காம் திரைப்பட வரிசையில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுற திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய கதையை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த திரைப்படத்தினுடைய இந்த கதையானது இரண்டு கதாபாத்திரங்களுடைய மனநிலை காதலை நோக்கி எப்படியாக நகர்ந்து போகுது, அவர்களுடைய மனதில் எப்படியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது, எதனால் அவர்கள் இருவரும் காதல் வயப்படுறாங்க அப்படின்றது ரொம்பவுமே அழகாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படம் ஒரு தமிழ் சினிமாவின் ரோம்காம் திரைப்படங்களுக்கு ஒரு சிறப்பான முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நீ புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன் லவ் சொல்றதுக்குள்ளற வெளியில இருந்து எவனாவது ஒருத்தன் வந்து வைக்க போற ஆப்பு. இந்த திரைப்படத்துடைய கதைக்களமாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த திரைப்படம் ஒரு காதல் திரைப்படம் அப்படின்றத தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய நிஜ கதைக்களமாக இருப்பது ஊட்டி. ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அப்படி இருக்கும்பொழுது கல்லூரியை அடிப்படையாக வைத்து வந்த பல காதல் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக இருக்குது. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகளோ ஒன்றுமே சந்தர்ப்பங்களோ ஒன்றுமே கல்லூரிகளில் நம்ம பார்க்கக்கூடிய, குறிப்பாக ஹாலிவுட் ஹைஸ்கூல் மூவிஸில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வகையில் சந்தர்ப்பங்களை போன்ற ஒன்றாக தான் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்டாக கூட இது பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்தினுடைய பெரும்பாலான பகுதியானது ஊட்டியில் தான் நடத்தப்பட்டது. ஷூட் ஆனது ஊட்டியில் தான் இடம்பெற்றிருந்தாலும் இதை ஊட்டி அப்படின்னு நம்ப வைப்பதற்காக இந்த திரைப்பட குழுவினர் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளின் ஓரங்களில் பொய்யான புகையை வந்து காட்சிகளில் வைத்திருப்பது அப்படின்றது கொஞ்சம் அபத்தமானதாக இருக்கும். திரைப்படத்தில் எந்த காட்சியை எடுத்துக்கொண்டாலுமே வந்து புகை இருப்பதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த திரைப்பட குழுவினர் இதை வந்து பனிமூட்டமாக நமக்கு நம்ப வைக்க முயற்சி செய்தாலும் பார்ப்பதற்கு இது ஆர்டிபிஷியலாக புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே புலப்படும் ஒரு
ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த திரைப்படத்துடைய ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கலகலப்பான ஒரு என்வாயர்மெண்ட் அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பாக காட்டப்பட்டிருக்கும். குறிப்பாக கல்லூரி அப்படின்ற நேரம் அனைவருமே ஒரு ஐடியலான கல்லூரியாக எப்படியான ஒரு இடத்தை கற்பனை செய்வாங்க அப்படின்றது ரொம்பவும் அழகாக இந்த திரைப்படம் காட்டியிருக்குதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இளைஞர்கள் எந்த கவலையுமே இல்லாமல் வெளியில் போய் சாப்பிடுவதாக இருக்கட்டும், நண்பர்களோடு வெளியே சுற்றுவதாக இருக்கட்டும், இதை தாண்டி காலேஜில் இடம்பெறக்கூடிய கல்ச்சுரல்ஸுக்கு தயார் பண்ணி கொள்வதாக இருக்கட்டும், இப்படி அங்கே இருக்கக்கூடிய ரொம்பவும் சந்தோஷமான கவலைகள் அற்ற விஷயங்களை பிரதிபலிக்கும் திரைப்படமாக தான் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களமானது காட்டப்பட்டிருக்குது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களத்தை ஒரு ரோம்காம் திரைப்படத்துக்கு ஏற்ற வகையில் செதுக்கியமை அப்படின்றதுக்காக இந்த திரைப்பட குழுவினரையும் இயக்குநரையும் நம்ம பாராட்டியே ஆகலாம். இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக இருக்கட்டும், இந்த திரைப்படம் பார்த்ததுக்கு பிறகு மனதில் நிற்கக்கூடிய கதாபாத்திரங்களாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான சச்சின் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் நடித்திருப்பார். இந்த சச்சினுடைய கதாபாத்திரம் எப்படியான ஒன்றாக இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஐடியலிஸ்டிக்கான ஒரு நபர் அப்படின்றவங்க இருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எந்தவித கவலையுமே இல்லாமல் குழந்தைத்தனமாக நம்ம எவ்வளவு வயதானாலும் குழந்தைத்தனமாக இருக்கணும் அப்படின்றது தான் பெரும்பாலான மன எதிர்பார்ப்பாக இருக்கும் பெரும்பாலான சமயங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது அப்படியான ஒரு கதாபாத்திரத்தை திரையில பார்க்கும் பொழுது அந்த கதாபாத்திரம் மீது பார்வையாளர்கள் அனைவருமே காதல் வயப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக தான் சச்சினினுடைய கதாபாத்திரமானது இந்த திரைப்படத்துல இருக்குது. சிறுவர்கள் மீது அன்பு காட்டுவதாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களையுமே ரசிக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கட்டும், அதே சமயத்துல நகைச்சுவை உணர்வை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு நபராக இருக்கும் இடத்துல இருக்கட்டும், ஒரு நபரை அணுகும் பொழுது ஒரு புதிதான நபரை பேசும் பொழுது சந்தித்து பேசும் பொழுது எப்படியான ஒரு மனப்பாங்கோடு அவர் பேசுறார் அப்படின்றதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயமே ரொம்பவும் ஈஸி கோயிங்கான ஒரு நபராக சச்சின் என்பவர் இருக்க, அந்த ஒரு விஷயம் அனைவருமே நாமும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு குறிப்பாக இளைஞர்கள் சிந்திக்கும் அளவுக்கு ஒரு அழகான கதாபாத்திரமாக தான் சச்சினுடைய கதாபாத்திரமானது காட்டப்பட்டிருக்குது. இவருடைய கதாபாத்திரம் ஒரு புறம் இருக்க, இந்த கதாபாத்திரம் இந்த சில்லிங்கான கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஒரு யான் கதாபாத்திரமா இன் யான் ஆக வந்து இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி கதாபாத்திரமான ஷாலினி கதாபாத்திரமானது காட்டப்பட்டிருக்கும். ஷாலினியை பற்றி பார்க்கும்பொழுது ஷாலினி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு டெப்த் அப்படின்றது குறைவாக இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் இந்த காதல் ஜோடிக்கு ஏற்ற வகையில ஒரு கதாபாத்திரமாக தான் அமைஞ்சிருக்குது. ஷாலினி என்பவர் தனக்கு இருக்கக்கூடிய தன்னை பற்றி அனைவருமே வியக்கிறாங்க, தன் மீது அனைவரும் மண் பாராட்ட விரும்புகிறாங்க அப்படின்றது தெரிந்துமே அதை காட்டிக்கொள்ளாத ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய உடை, தன்னுடைய தோற்றம் போன்ற பல விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. பெரும்பாலாக காலேஜில் படிக்கக்கூடிய அந்த வயதில் ஒரு டீனேஜை தாண்டி ஒரு இளைஞராக மாறும் அந்த வயதில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தன்னுடைய தோற்றம் அப்படின்றது சிறப்பானதாக வெளிப்படணும் அப்படின்றது. அது இந்த கதாபாத்திரத்தினுடைய முக்கியமான ஒரு குணாதிசயமாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது சச்சின் என்பவர் சச்சின் வந்து ஷாலினியை சீண்டும் பொழுதெல்லாம் இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து தான் சீண்டுவார். அதற்கு உடனே கோவப்படக்கூடிய ஒரு பெண்ணாகவும் ஷாலினி இருப்பாங்க. அந்த வகையில் ஷாலினி அப்படின்றவங்க ஒரு அதிகமாக முன்கோபம் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக தான் காட்டப்படுறாங்க. இதே போலதான் இந்த திரைப்படத்தில் இவர்கள் இருவரும் பிரியக்கூடிய அந்த முக்கியமான காட்சியிலேயுமே வந்து முன்கூட்டியே அவசரப்பட்டு ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் கோவப்படக்கூடிய ஒருவராக ஷாலினி என்பவங்க வந்து நடந்து கொள்றாங்க. இப்படி இருக்கும்பொழுது இவருடைய கேரக்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் சில சந்தர்ப்பங்களுக்கு இந்த திரைப்படத்தை நகர்த்தி செல்வதற்கு உதவியாக அமைந்தாலும் கொஞ்சம் ஆழம் கூடிய டெப்தான கதாபாத்திரமாக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு திரைப்படமாக இதை பார்க்கும் பொழுது ஏற்படும் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். சச்சின் திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய உணர்வை புரிந்து கொண்டு ரொம்பவுமே சிறப்பாக தன்னுடைய நடிப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் சச்சின் கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் நடித்திருப்பார். நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வித்தியாசமான ஜான் திரைப்படங்களில் இருந்து அவருடைய 2000s காலத்துக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய மார்க்கெட்டை மாற்றி அமைத்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்பவும் மாசான ஒரு நடிகராக தான் தன்னை பதிவு செய்து கொள்ள விரும்பினார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப நாள் கழித்து நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு முழுநீள ரோம்காம் திரைப்படமாக தான் இந்த சச்சின் திரைப்படமானது வெளியானது. அப்படி பார்க்கும்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் இந்த திரைப்படம் முழுவதுமே பார்ப்பவர்களுக்கு சச்சினாக தான் தெரிவார் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இதற்கு பிறகு வந்த திரைப்படங்களில் சச்சின் திரைப்படத்தில் இருந்த நடிகர் விஜயை நிறைய ரசிகர்கள் மிஸ் செய்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இளமை துடிப்புள்ள கதாபாத்திரமாக வாழ்ந்திருப்பார் நடிகர் விஜய் அவர்கள். குறிப்பாக வசனங்களை வெளியிடும் டயலாக் டெலிவரி செய்யும் இடங்களாக இருக்கட்டும், நகைச்சுவை காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற பிம்பத்தை தாண்டி
சச்சினாக தான் நமக்கு திரையில தெரிவார் விஜய் அவர்கள். அந்த வகையில அந்த கதாபாத்திரத்திற்கு இருக்கக்கூடிய சார்மிங், அந்த கதாபாத்திரத்துக்குனே இருக்கக்கூடிய மொழி நடை, உடல் மொழி போன்ற பல விஷயங்கள்ல கவனம் செலுத்தி நடித்திருப்பார் விஜய் அவர்கள். இவருடைய நடிப்பு ஒரு புறம் இருக்கு. இந்த திரைப்படத்துல நடிகை ஜெனலி அவர்கள் பாய்ஸ் திரைப்படத்தினுடைய பிளாக்பஸ்டர் திரைப்படமான பாய்ஸ் திரைப்படத்துக்கு பிறகு நடித்திருப்பாங்க. ஒரு முக்கியமான, அதுவும் இளைய தளபதி விஜய் அவர்களோடு ஒரு ஸ்டார் ஹீரோடு இணைந்து நடித்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நடிகை ஜெனலி அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவுமே அழகாக கொடுத்திருப்பாங்க. அதை தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த கதாபாத்திரத்தை குஷி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஜோதிகாவின் கதாபாத்திரத்திலிருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத புரியும் அளவுக்கான கேரக்டர் வடிவமைப்பில் தான் இந்த ஜெனலி அவருடைய கதாபாத்திரமானது அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஜெனலி அவர்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான அந்த ஒரு ஹாட்ஹெட்டடான பெண் அப்படின்ற உணர்வை திரையில பார்ப்பவர்கள் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதை தாண்டி சச்சின் மீது இருக்கக்கூடிய அன்பிற்கு முதல்ல எப்படி அவருடைய வெறுப்பு சச்சின் மீது அன்பாக மாறுது அப்படின்றதையும் ரொம்பவும் அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல காட்டியிருப்பாங்க. திரைப்படத்தினுடைய முதல் பகுதியில் எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக அவரை கண்டாலே வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்களோ, அதே சமயத்தில் அதுக்கு பிறகு அவர் மீது கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வயப்பட்டு திரைப்படம் முடியும் பொழுது நான் சச்சினோட சேர்ந்து விட மாட்டேனா அப்படின்னு அவங்க ஏங்கும் இடமா இருக்கட்டும், அவருடைய நடிப்பின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் திரையில பார்ப்பதற்கு. அந்த வகையில் நடிகை ஜெனலி அவர்கள் இந்த திரைப்படத்தை தன்னுடைய பணியை ரொம்பவுமே சிறப்பாக செய்திருப்பாங்க. நடிகை ஜெனலியா நடிகர் விஜய் அவர்களுடைய நடிப்பு புறம் இருக்க இந்த திரைப்படத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நடிப்பை கொடுத்திருப்பார் நடிகர் வைகை புயல் வடிவேலு அவர்கள். வைகை புயல் வடிவேலு அவர்கள் இந்த திரைப்படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில், முக்கியமான கொமேடியன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். ஆனல் அப்படின்ற கதாபாத்திரமாக தான் அது இருக்கும். திரைப்படம் முழுவதுமே திரைப்படம் தொய்வாக போயிடும் அப்படின்ற எண்ணப்பாடு வரும் காட்சிகள் அனைத்திலையுமே வந்து அவருடைய நகைச்சுவை தான் இந்த திரைப்படத்தை தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஷாலினி இடத்துல அவர் நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்னு முயற்சிக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் முயற்சிகளை செய்வார். அந்த சந்தர்ப்பத்தில் சச்சினுமே அவருடைய முயற்சிகளில் வந்து மாட்டிக்கொள்வார். அப்படி இருக்கும்பொழுது சச்சினுடைய வலையில இறுதியாக விழுபவராக தான் ஆனல் இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது வைகை புயல் அவர்கள் வளமை போல தன்னுடைய உடல் மொழி, தன்னுடைய டயலாக் டெலிவரி போன்ற பல விஷயங்கள்ல இந்த திரைப்படத்துல மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா காலேஜ்ல ரொம்ப வருடங்களாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவருடைய உடைகள் போன்ற பல விஷயங்களும் யூத் மாதிரியாக காட்டிக்கொள்ளும் இடத்துல இருக்கட்டும், அவருடைய நடிப்பானது குபீரன சிரிப்பு வரவழைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில சச்சின் திரைப்படத்தை தாங்கி நிறுத்தியவர்களுடைய ஒருவர்ல நம்முடைய வடிவேலு அவர்களையுமே நம்ம கட்டாயம் சொல்லலாம். இத ஜாலி நடத்திட்டு லவ் பேர்ட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. லவ் பேர்ட்ஸ், நீங்க பேர்ட் அண்ணே. சச்சின் திரைப்படத்தினுடைய பேசப்பட்ட விஷயங்கள்ல ஒன்றுதான் இந்த திரைப்படத்தினுடைய இசை. இந்த திரைப்படத்திற்கான இசையை இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் செய்திருப்பாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில, அவருடைய இசை கேரியர்ல அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்த திரைப்படங்கள்ல இது ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் பாடல்களாக தான் அமைஞ்சிருந்தது. குறிப்பாக கண்மூடி திறக்கும் போது அப்படின்ற காதல் பாடலானது பிரபல்யமான பாடலாக இன்றளவு வரைக்குமே இளைஞர்கள் முணுமுணுக்கக்கூடிய ஒரு அழகான பாடலாக தான் மாறி இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த திரைப்படத்துல வரக்கூடிய இன்ட்ரடக்ஷன் சாங்காக இருக்கட்டும், வா 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 என் தலைவா பாடலாக இருக்கட்டும், குண்டு மாங்கா தோப்புக்குள்ளையா இருக்கட்டும், வாடி வாடி கைப்படாத சிடி பாடலாக இருக்கட்டும், அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடலாக தான் அமைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக வாடி வாடி கைப்படாத சிடி அப்படின்ற பாடல் வந்து ஒரு சூப்பர் ஹிட் கானா பாடலாக அமைந்திருக்கும். அதிலும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது இந்த பாடல் நடிகர் விஜய் அவர்களுடைய குரல்ல வெளியான பாடல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த பாடலில் நடிகர் விஜய் அவர்கள் ஹை பிச்சில் பாடியிருப்பாரு. அவருடைய வளமையான பாடல்களிலிருந்து வித்தியாசமான ஒரு பாடலாக தான் இந்த வாடி வாடி அப்படின்ற பாடலானது அமைந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த பாடல் வந்து இன்னும் முக்கியமாக அனைவராலையுமே பாராட்டப்படுவதற்கு காரணமாக அமைவது, எந்த ஒரு சந்தர்ப்பத்தையுமே எனர்ஜெட்டிக்காக மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த பாடலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இசையை தான் இந்த திரைப்படத்துக்கு டிஎஸ்பி அவர்கள் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசியவர்களை தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய இசையை பற்றி பேசியவர்கள் ரொம்பவும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த திரைப்படத்தை பற்றி பேசியவர்களை தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய இசையை பற்றி பேசியவர்கள் அப்படின்றவங்க ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன தெரியுமா? சச்சின் அப்படின்ற திரைப்படம் ஒரு என்கேஜிங்கான திரைப்படமாக அமைவதற்கு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள் பல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு, இந்த திரைப்படம் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட். இந்த திரைப்படத்துக்கான ஸ்டண்ட்களை செய்திருக்கக்கூடியவர் ஃபெஃப்சி விஜயன் அவர்கள். அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் காட்சிகள் அனைத்துமே ரொம்பவும் என்கேஜிங்கான சுவாரஸ்யமான காட்சிகளாக தான் அமைந்திருக்கும். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சி வரும், ஒரு கிளாக் டவருக்கு முன்னால் இருந்து கொண்டு சண்டை காட்சியாக தான் அது அமைந்திருக்கும். அதை பார்ப்பதற்கு ரொம்ப
ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே ஸ்டண்ட் காட்சி நமக்கு தொய்வடைய வைக்குது அப்படின்ற மாதிரியான என்ன படை வராத அளவுக்கு தான் இந்த திரைப்படத்துடைய சண்டை காட்சியிலானது அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் பெப்சி விஜயன் அவர்களையுமே இந்த திரைப்படத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த திரைப்படமானது வெறுமனே காதல் திரைப்படமாக மட்டும் போனாலுமே சில ரசிகர்களை கவர் செய்ய முடியாமல் போயிடும். அதே சமயத்தில் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகளும் சிறப்பான அமைந்த விதத்தில் விஜயின் ஸ்டண்ட் திரைப்படங்கள் ஆக்ஷன் காட்சிகளை ரசிக்கும் ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு திரைப்படமாக தான் இந்த சச்சின் திரைப்படமானது அமைந்திருக்குது. சச்சின் திரைப்படத்தில் சில லூப் ஹோல்ஸ் அண்ட் சின்ன சின்ன பிழைகள் இருந்தாலுமே இந்த திரைப்படம் ஒரு எங்கேஜிங்கான அழகான காதல் திரைப்படமாக ஒரு என்டர்டெய்னர் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெய்னர் பேக்கேஜாக தான் அமைந்திருக்குது. அந்த வகையில் இப்பொழுது வேணுமானாலுமே சச்சின் திரைப்படம் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைய சினிமா நிகழ்ச்சியில் சச்சின் அப்படின்ற திரைப்படம் பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலும் இதே மாதிரியான ஒரு சிறப்பான திரைப்படத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிஷாந்துஜா.